தேவ அபிஷேகம் முடியில இருக்குன்னா அந்த முடியின் வல்லமை விசேஷமா மாறும் அலையிலோ தேவ அபிஷேகம் அவன் எங்கமா இருந்ததுன்னா அவன் முடியில இருந்தது ஒரு சாதாரண மனிதனை விசேஷமாக மாற்றுவது யாரால முடியும் அந்த விசுவாசம் உனக்குள்ள கிரிய இருக்கணும்னா நீ முதலாவது தேவனுடைய அனாயிண்டிங் பர்சனாய் மாறணும் அபிஷேகப்படுத்துகிற மனிதனாய் மாறணும் அபிஷேகிக்கப்பட்ட மனிதனாய் மாற வேண்டும் எல்லார் ஜபங்களும் கேட்கப்படாது அது தெரிஞ்சுக்கிங்க யார் ஒருவர் நல்ல அனாயிண்டிங்கில் இருக்கிறீங்களோ உன் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும் மத்தை இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போமா மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார் அபை நல்ல ஜெபம் என்பது நார்மலா நம்ம சொல்ற ஒரு விண்ணப்பமா இல்லாதபடி விசுவாசம் உள்ள ஜபமா இருக்க வேண்டும் எப்படி எனக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படி ஜபத்தில் வைக்கும் பொழுது இவன் தேவன் அதை நிச்சயமாக எனக்கு தருவார் என்ற அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜபிக்கும் பொழுது தேவன் அந்த விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுப்பார் வராமேன் சொல்லுவோமே அலையிலொய்யா அதற்கு முதலாவது உங்களுக்கு ஆவியான துணை ஒன்று வேணும் விசுவாசத்தை கிரியை செய்கிறவர் யேசு கிறிஸ்து ஆனா அந்த விசுவாசம் உனக்குள்ளே கிரியை இருக்கணும்னா நீ முதலாவது தேவனுடைய அனாயின்ட்டிங் பர்சனாய் மாறணும் அபிஷேகப்படுத்துகிற மனிதனாய் மாறணும் அபிஷேகிக்கப்பட்ட மனிதனாய் மாற வேண்டும் எல்லார் ஜபங்களும் கேட்கப்படாது அது தெரிஞ்சுக்கங்க யார் ஒருவர் நல்ல அனாயின்ட்டிங்கில் இருக்கிறீங்களோ உன் ஜபங்கள் ஏறெடுக்கப்படும் ஏன் எப்படி இந்த அபிஷேகம் என்ன பண்ணும் இப்ப நாங்கள் ஊழியக்காரர்கள் நாங்கள் ஜபம் பண்ண நடக்குது ஏன் நீங்க ஜெவமான நடக்கலை என்ன வித்தியாசங்கள் இருக்கு நாங்கள் மட்டும் நான் ஏசப்பாவை நாங்கள் குத்தகைக்கு வாங்கி வச்சிருக்கோமா நீங்களுக்குல உங்களுக்குலாம் வரக்கூடாது எங்ககிட்ட தான் வரணும்னு ஒரு சாதாரண மனிதனை விசேஷமாக மாற்றுவது யாரால முடியும் இந்த உலகத்தில் என்ன பண்ணுவாங்க சாதாரண மனிதனை நல்ல மேக்கப்லாம் பண்ணி அலங்காரப்படுத்தி மாற்றுவாங்க அது அந்த அலங்காரம் கலையிற வரையும் தான் என்ன இருக்கும் அந்த விசேஷம் இருக்கும் சில பேருக்கு பணம்லாம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க பொண்ணு மாப்பிள்ளையா நிற்க வைப்பாங்க அதுவும் அந்த ஒரு நாள் தான் ஆனா தினந்தோறும் உன்னை விசேஷமாய் மாற்ற வேண்டும் என்றால் உன் வாழ்க்கை விசேஷமாக வெளிப்பட வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை ஏற்பட வேண்டும் என்றால் தேவ அபிஷேகம் உன் வாழ்க்கையில் இடைப்பட வேண்டும் உன் விண்ணப்பங்கள் ஏடுக்கப்படல ஊழியக்காரர்கள் செஞ்ச ஜபத்துக்கு விடுதலை இருக்கு காரணம் என்னன்னா நாங்க ஜபம் பண்ணாலும் நடக்காது நாங்க ஜபம் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு ஏசு எனக்குள்ள இருக்கிறார் அலையலுயா அப்படி ஏசு எனக்குள்ளே இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் நான் ஜபிக்கும் பொழுது தேவன் என்னை தொடுவதையும் முதலாவது நான் உணர முடியும் தேவன் நம்மளை தொடுவதை எப்படி எப்படிலாம் உணர முடியும் சில நேரங்களில் ஒன் அறியாமையே கண் கலங்கி கொண்டே இருக்கும் தேவ அபிஷேகம் அதுவும் விடுதலையாக்குகிற அபிஷேகம் அந்த இடத்துல உலாவுகிறதுனா உன் கண்கள் கணங்க ஆரம்பிச்சிடும் ஏதோ உன் உயிருதையும் குமுங்க ஆரம்பிக்கும் உன் அறியாமையே உன் கண் கலங்கி கொண்டே இருக்கும் அது துக்கத்தினால அல்ல தேவ அபிஷேகத்தினால ஏற்படுகிற கலக்கம் அது விசுவாசிக்கிறா சொல்லுவேன் தேவ அபிஷேகம் அவன் எங்கம்மா இருந்ததுன்னா அவன் முடியல இருந்தது தேவ அபிஷேகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் சில மனிதனை முழுவதும் கத்த நிரப்புவார் சில பேருக்கு முடியல நிரப்புவார் சில பேருக்கு கண்களில் அந்த அபிஷேகம் ஏற்பட ஆரம்பிக்கும் சில பேருக்கு கைகளில் அந்த அபிஷேகத்தின் வல்லமையை கொடுப்பார் சில பேர் அவயங்கள்ல கொடுப்பார் சில பேருக்கு வார்த்தையில கொடுப்பார் அலை லூயா அப்போ சிம்சோனுக்கு எங்க அந்த வல்லமையை கொடுத்துருந்தாரோ அந்த முடியில வல்லமை அந்த முடியை என்ன பண்ணலாம பிறந்ததுலேருந்து வெட்டாம சவரன் பண்ணம் கத்திரிக்கோலே படாதபடி அவன் முடி வச்சிருந்தான் அவனுக்கே தெரியாது அந்த முடியில அந்த அபிஷேகத்தின் வல்லமை அலையிலூயா இன்னைக்கு நம்ம முடியுமில் இருக்க அபிஷேகம் எப்படிமா இருக்கு அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இதும் தேவ அபிஷேகம் சிம்சோன் மத்தியில் இறங்கும் பொழுது அவன் சாதாரண மனுஷன் பலம் கொண்டவனாய் மாறுகிறான் அலையலா நான் இந்த விசுவாசம் உனக்குள்ள கிரியை இருக்கணும்னா நீ முதலாவது தேவனுடைய அனாயிண்டிங் பர்சனாய் மாறணும் அபிஷேகப்படுத்துகிற மனிதனாய் மாறணும் அபிஷேகிக்கப்பட்ட மனிதனாய் மாற வேண்டும் எல்லார் ஜபங்களும் கேட்கப்படாது அது தெரிஞ்சுக்கிங்க யார் ஒருவர் நல்ல அனாயிட்டிங்களில் இருக்கிறீங்களோ உன் ஜபங்கள் ஏறெடுக்கப்படும் ஒரு சாதாரண மனிதனை விசேஷமாக மாற்றுவது யாரால் முடியும் உலகத்தில் என்ன பண்ணுவாங்க சாதாரண மனிதனை நல்ல மேக்கப்லாம் பண்ணி அலங்காரப்படுத்தி மாற்றுவாங்க அது அந்த அலங்காரம் கலையிற வரையும் தான் என்ன இருக்கும் அந்த விசேஷம் இருக்கும் சில பேருக்கு பணம்லாம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க பொண்ணு மாப்பிள்ளையா நிற்க வைப்பாங்க அதுவும் அந்த ஒரு நாள் தான் ஆனால் தினந்தோறும் உன்னை விசேஷமாய் மாற்ற வேண்டும் என்றால் உன் வாழ்க்கை விசேஷமாக வெளிப்பட வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையில ஒரு விடுதலை ஏற்பட வேண்டும் என்றால் தேவ அபிஷேகம் உன் வாழ்க்கையில் இடைப்பட வேண்டும் அலையிலுயா ஆரம்பிக்கும் சில பேருக்கு கைகளில் அந்த அபிஷேகத்தின் வல்லமையை கொடுப்பார் சில பேர் அவயங்கள்ல கொடுப்பார் சில பேருக்கு வார்த்தையில கொடுப்பார் அலையிலுயா விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே அப்போ சிம்சோனுக்கு எங்க அந்த வல்லமையை கொடுத்துருந்தாரோ அந்த முடியல வல்லமையை கொடு ஆமா அபிஷேகம் அந்த முடியை என்ன பண்ணலாம பிறந்ததுலேருந்து இருந்து வெட்டாம சவரன் பண்ணம் கத்திரிக்கோலே படாதபடி அவன் முடி வச்சிருந்தான் அவனுக்கே தெரியாது அந்த முடியில் அந்த அபிஷேகத்தின் வல்லமை அலைய லோய்யா இன்னைக்கு நம்ம முடியில இருக்க அபிஷேகம் எப்படிமா இருக்கு கொட்டினே இருக்கு சீவை போட்டா வந்துனே இருக்கு தேவ அபிஷேகம் முடியில இருக்குன்னா அந்த முடியின் வல்லமை விசேஷமா மாறும் அலையலூயா விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இதும் தேவ அபிஷேகம் சிம்சோன் மத்தியில் இறங்கும் பொழுது அவன் சாதாரண மனுஷன் பலம் கொண்டவனாய் மாறுகிறான் அல்லையோ சாதாரண பேர்ல எத்தனை பேரு ஆயிரம் பேர் வந்தாலும் ஆயுதமே இல்லாம ஒரு சின்ன எலும்பு துண்டு இருந்தா போதும் அதை வச்சு அவன் சமரிச்சிருவான் அப்ப சாதாரண மனிதனை அசாதாரண மனிதனாய் மாற்றுவது இந்த அபிஷேகம் அலையிலோயா இந்த அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் அந்த அனாய்டிங் நடக்கும்